அந்த தள்ளுவண்டி கடை சாலை ஓரத்துல நிப்பாட்டி அவர் வித்துட்டு இருக்கிறாரு. ஒரு 1000 ரூபாய் பணம் வச்சிருப்பாரு அவர் அதுல, ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடின்னு ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பழத்தை வைத்துக் கொண்டு விற்கும் ஒரு வியாபாரி அந்த தள்ளுவண்டிய அந்த மாநகராட்சியுடைய அதிகாரிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா, ஜேசிபி இயந்திரம் கொண்டு அந்த வண்டிய அடிச்சு உடைச்சு அதை அப்புறப்படுத்துறாங்க. இந்த திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், இந்த 50 வருஷம் ஆண்டவங்க பல அரசுக்கு சொந்தமான நிலமா இருக்கட்டும் சொத்தா இருக்கட்டும் குவிச்சு கோடிக்கணக்கில் ஊழல் கூட்டத்தில் உள்ள போய் அவங்க சொந்தமா கட்டி வச்சிருக்க வீடையோ வாங்கி வச்சிருக்க காரையோ பறிமுதல் செய்ய தெரியாத அந்த துப்பக்கட்ட அரசு ஒரு சின்ன தள்ளுவண்டியில வியாபாரம் செய்யற ஒரு பாமர மக்களை அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடிக்கிறான்னா, நீங்க ஓட்டு போட்டு வாக்கு செலுத்தி அனுப்பினவன் யாருக்கான என்பதை நீங்க தான் முடிவு செய்யணும். என் அன்பு உறவுகளே, தொடர்ந்து இந்த களம் எப்படி ஒரு களமாக மாறிக்கொண்டிருப்பது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இந்த களம் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு களமாக கிடையாது. எது எடுத்தாலும் ஊழல், எது எடுத்தாலும் நஞ்சம். இன்னைக்கு இருக்க சூழல்ல யாரு போராடல? மருத்துவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க. எல்லாருமே ஒரு போராட்ட களமாக மாத்திவிட்டு நான் நல்லாட்சி தரேன் திமுக சொல்லுது, அந்த திமுக நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா? இன்னைக்கு இந்த கெடார்ல என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு? 5 வருஷத்துல நம்ம கெடார்ல என்ன மாற்றம் நடந்திருக்கு? அரசு பள்ளிக்கூடத்துல கழிப்பறை ஒழுங்கா இருக்கா? என் அரசு பெண் பிள்ளைகள் வரக்கூடிய பேருந்து நல்லா வருதா? நாங்க கேட்கிற கேள்வி ஒன்னே ஒன்னு இது மட்டும்தான், என் மாணவர்களுக்கு நீ 1000 ரூபாய் தர தேவையில்ல, என் வீட்டு பிள்ளைகளுக்கு நீ 1000 ரூபாய் தர தேவையில்ல, நல்ல பேருந்த கூடு, ஒழுவாத பேருந்த கூடு, அவங்க நிம்மதியா ஃப்ரீயா சுதந்திரமா வர மாதிரி ஒரு பஸ் இல்ல 2 பஸ்ஸை விடு. அத பஸ்ஸை விட துப்பு இல்ல, பெண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் தரறான் புடுங்கிறதுக்கு. யாரு கேட்ட 1000 ரூபாய்? என் தங்கச்சி கேட்டாலா, என் அக்கா கேட்டாலா 1000 ரூபாய்? இல்ல எங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் போடுவான். அதுல வேற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 1000 ரூபாய் வந்திருக்குதுமா, உங்க வீட்டுக்கு 1000 ரூபாய் வந்திருக்குது, பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. 1000 ரூபாய் வச்சு என்ன பிழப்பு நடத்த முடியும் என்று தெரியாத இந்த திமுக அரசு எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு எப்படிக்கு தெரியும்? அவங்களுக்கு எப்படி தெரியும்? 1000 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும்னு தெரியாதவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க. என் அன்பு சொந்தங்களே, ஈழத்துல போர் நடந்தது எதற்காக? என் தலைவன் பிரபாகரன் போராடியது எதற்காக தெரியுமா? எதற்காக? மொழிக்காக, இனத்துக்காக போராடிய தலைவன் வழியில் நிற்கிறவங்க நாங்க. அப்படிப்பட்ட என் தலைவனை துரோகத்தின் வழியாக இவர்கள் வீழ்த்தினார்கள். ஆனால் இந்த அண்ணன் செந்தமன் சீமான் வழியில் நாங்கள் பயணிக்கின்றோம். ஒருபோதும் எங்களை வீழ்த்தி விட முடியாது என்பதை இந்த தமிழ் சமூகமும் பொறுப்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீட்டுக்காக போராடணும். எங்க அண்ணன் உதயநிதி அண்ணன் ஒரு செங்கலை வச்சு மாபெரும் ஒரு புரட்சியை கிளப்புற மாதிரி ஒரு ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாரு. என்ன சாதிச்சாரு? என்ன நடந்துச்சு? என் அன்பு சொந்தங்களே, நமக்கு இலவசமாக தேவையானது என்ன தெரியுமா? நமக்கு இலவசமா என்ன தேவை? நல்ல கல்வி, சரியான சமமான கல்வி தேவை, நல்ல மருத்துவம் தேவை, நல்ல சாலை தேவை. அதை தான் நாங்கள் சொல்றோம். அண்ணன் செந்தமன் சீமான் அருகலில் ஏறினால் எங்கள் அக்கா அபிநயாவுக்கு நீங்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்தி அவங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் நாங்கள் கொடுப்போம் தரமான கல்வி. தரமான கல்வியை தரோம், தரமான மருத்துவத்தை தரோம், நல்ல சாலையை தரோம். இதுதான் என் மக்களுக்கு இலவசமா தேவையானது. என் மக்கள் யாருமும் இலவசத்துக்கு கையேந்தாமல் ஒரு சூழலை உருவாக்க நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கும் அக்கா அபிநாயகம் வாக்கு செலுத்துங்கள். மாபெரும் ஒரு புரட்சியை சட்டமன்றத்தில் எங்க அக்கா உருவாக்குவாங்க. என் இளைய தலைமுறைகளே, நமக்கு வேண்டியது இலவசம் அல்ல, இலவசம் அல்ல, நமக்கு வேண்டியது சலுகை அல்ல, சலுகை அல்ல, உரிமை. ஒன்னே ஒன்ன சிந்திச்சு பாருங்க, நமக்கு வேண்டியது மீன் துண்டுகள் அல்ல, நமக்கு வேண்டியது மீன் துண்டுகள் அல்ல, தூண்டில். ஒவ்வொரு தேர்தலிலும் இலவசம் இலவசம் என்று ஒண்ணு கொடுக்கறாங்களே, எதற்காக? எனக்கு வேண்டியது இலவசம் இல்லை ஐயா, எனக்கு வேண்டியது ஒரு அரசு வேலை. என் பெண் பிள்ளை படிக்கிற என் மாணவர்கள் படிக்கிறாங்க, கல்லூரி போறாங்க, அவங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சுன்னா இது எல்லாமே அவங்களால வாங்கி கொள்ள முடியும். அந்த நிலையை மாற்ற நீங்கள் ஒரே ஒரு வாக்கு இந்த முறை மைக்கு சின்னத்துல ஒரே ஒரு வாக்கை செலுத்தி எங்க அக்கா அபிநயா அவர்களை படித்தவர் மருத்துவராக இருக்கிறாங்க, அவங்களை அந்த சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க.
நிச்சயமா அவங்க மாபெரும் ஒரு புரட்சி தீயை சட்டமன்றத்தில் ஏற்படுத்துவாங்க. நன்றி. நாம் தமிழர்